Praise the Lord, Hallelujah. இயேசுவே நாமத்தில் உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கு தியானத்திற்கு வரவேற்கிறேன். Very good morning. You're most welcome to the covenant of the day. Today is the 3rd August 2024 and Saturday, சனிக்கிழமை. ஆண்டவருக்குள்ளே தைரியமாக இருப்பது வந்து ஒரு பெரிய காரியம். உன் விசுவாசத்தை வைத்து தான் உன்னுடைய தைரியம் வருகிறது. ஆமாம் தானே? ஆண்டவர் மேலே எவ்வளவு விசுவாசம் வச்சுருக்கீங்களோ, ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு உறுதியான நம்பிக்கை வைத்திருப்போம், ஆனால் நம் வாழ்க்கையில் வர சோதனைகள், பிரச்சனைகள், எதிர்பார்க்காத சம்பவங்கள் வரும்பொழுது நீங்கள் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். பவுல் ஆவியானவர் மூலம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. அது ஹீப்ரூ 10:35. நான் நேற்று பார்த்தோம், நீங்கள் விசுவாசத்தில் பலம் கொண்டிருக்கீங்க சோதனை காலங்களிலெல்லாம் அப்படின்றது பார்த்தோம். இன்றைக்கி பார்ப்போமே. Therefore, do not cast away your confidence, which has great reward. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் உற்சாகப்படுத்துகிறார், do not cast away your confidence that you have in Christ. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஏன் விட்டு விடாதீங்கன்னு சொல்கிறார்? அதுக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கும், அதுக்கேற்ற சன்மானம், அதுக்கேற்ற கைமாறு. நல்ல வார்த்தை தமிழில் கைமாறு. அதுக்கேற்ற கைமாறு உனக்கு கர்த்தர் கொடுப்பார். எதற்கு? எல்லா சூழ்நிலையிலும் நீ கர்த்தருக்காக நிற்கும் பொழுது. அருமையானவர்களே, ஆமாம் தானே? இன்னைக்கு மனிதனுக்கு ஆசையின் ஒன்று வந்து விட்டது. அவனுக்கு மறைந்து இருக்கிற ஒரு பெரிய தீங்கானவன் யாருன்னா ஆசை. ஆமாம் தானே? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லுவார்கள். அவை மூன்றிலும் எல்லாம் அடங்கிவிட்டது. பணம், பணத்தின் ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த ஆசையினாலே மனிதன் சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தானே தானே உருக குத்தி கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளில் நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, அதுக்கேற்ற பலனை அடைவாள் என்று வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு சோர்வை கொண்டு வரும் பேச்சுகள் நடக்கும், நமக்கு ஒரு மன சிக்கலை உருவாக்கும். ஏன்னா ஒரு மாதிரி சோர்வை கொண்டு வருகிற வார்த்தைகள் நம் காதிலே விழும். ஜனங்களும் அல்லது மற்றவர்களும் அப்படி நடந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை என்று சொல்வதை விட மனசில் ஒரு சோர்வு வரும், என்னத்துக்கு அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, விட்டு விடாதிருங்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? சகோதரனே, சகோதரியே, அவர் உன்னோடு இருக்கிறார். அதனால் வசனம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. தைரியத்தை விட்டு விடாதீர்கள், நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஆகை பயப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தில் துணிந்து காரியங்களை செய்யுங்க. யூ ஜஸ்ட் பிலீவ் தட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் ஜீசஸ் நேம். எஸ். ரொம்ப சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்க்காதீங்கயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். டோன்ட் லிமிட் God's power. Don't limit. Sometimes we limit, you know. We frame it. அவ்வளோதான் ஆண்டவர். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தாண்டி அவர் செயல்படுகிற ஆண்டவர். ஆகவே உன் விசுவாசத்தின் அளவிலே கர்த்தர் மகிழப்பட விரும்புகிறார். ஆகவே ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்திலே தைரியமாய் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையும் உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உன் வல்லமை கடந்து செல்லட்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவர்களும் உமக்கு மகிமையாய் சாட்சியாய் தைரியமாய் நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.
என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பலன் கிறிஸ்துவாக இருக்கட்டும். ஆண்டவர் உன் பலத்தை உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. டேக் கேர். காட் பிளஸ்.